உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். அவங்க முத்தூர் போச்சாரில் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நேற்று வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து பேசின அண்ணாமலை, வேட்பாளரை ஆதரித்து பேசின அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாடு மாற்றத்தை முன்னேற்றணும், தமிழ்நாடு எந்த விதமான முன்னேறலை, தமிழ்நாடு மக்கள் வந்து இன்னும் அறியாமலே இருக்காங்க, திமுக நம்ம தமிழ்நாட்டை ஏமாத்துறாங்க, அதை ஏமாத்துறாங்க, இதை ஏமாத்துறாங்க, வழக்கம் போல் வளரி கொற்ற மாதிரி கொட்டி தீர்த்துருக்காரு அண்ணாமலை அவர்கள். சரி, ஓகே, ஓபிஜி மக்கள் அதாவது ரிசர்வேஷன் வந்து ரொம்ப கேவலமாக அவர் பேசினார் ஒரு வாட்டி, அதுவும் நம்ம பார்த்தோம். சரி, இவர் ஓபிசின்ற ரிசர்வேஷனை படித்தாங்கன்னா ரிசர்வேஷனை வச்சு இவர் ரொம்ப கொச்சையாக பேசினார், கோட்டாவே ரொம்ப ஒரு கொச்சையாக பேசினார் நம்ம பார்த்துருக்கோம். அது அவருடைய இயல்பாக இருக்குது, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மக்கள் மேலே வெறுப்பை வந்து தூண்ட அளவுக்கு இருக்க எச் ராஜா வந்து எல்லோரும் பாஜகவில் வெறுப்பாங்க, ஏன்னா அவர் இப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் எரிச்சல் பண்ணி பேசுவோம். அவருக்கு அடுத்து ஒரு எரிச்சல் வந்து யார் மேலே இப்போ வருதுன்னு பார்த்தோன்னா அதிக லெவலில் பார்த்தோன்னா திரு அண்ணாமலை அவர்கள் மேலே தான் வருது, ஏன்னா அப்புறம் இருக்குது அவருடைய பேச்சுக்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று பேசியிருக்காரு இந்திய எதிர்ப்பு போன்ற செருப்பெல்லாம், இந்திய எதிர்ப்பு இது வந்து பிஞ்சு போன பழைய செருப்புன்னு வர பேசியிருக்காரு, ஏன்னா இந்திய எதிர்ப்பை பற்றி அவருக்கு சரியாக தெரியல. இந்திய எதிர்ப்புன்றது வந்து மக்களோட உயிரில் வளர்ந்தது, இது ஒரு மொழிக்காக உயிர் நீட்ட ஒரு மண்ணுனா தமிழ்நாடு மண்ணு தான் சொல்ல முடியும். இதை வந்து எந்த விலை மகன் வந்து தப்பாக, இப்போ நான் அண்ணாமலை குறிப்பிட்டு அப்படி மரியாதைக்குரிய அண்ணாமலையை நான் சொல்லலை, இந்த வார்த்தையை எந்த பகடைக்கு பிறந்த நம் தாய்மொழியையும் இந்தியை வந்து உயர்த்தி தாய்மொழி தமிழை கொச்சைப்படுத்தி பேசினாலும் மக்கள் வந்து இந்த வார்த்தைகள்லாம் அன்றைக்கி அப்படி பேசினாங்க. ஒரு காலத்தில் இந்த விலை மகன் இந்த வார்த்தையை தான் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி வந்து இந்தியை வந்து நீங்கள் பேசுறது வந்து பெற்ற தாய் தவறாக பேசுவதற்கு சமம் நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு இந்திய எதிர்ப்பு வீரரோட உயிர் தியாகத்தை வந்து நீங்கள் கொச்சைப்படுத்துறதாங்க நல்லது இல்லை, அது வந்து இது தாயை வந்து அவமரியாதையாக பேசுவதற்கு சிரமம். இந்தி எதிர்ப்பு இந்தி பேசக்கூடிய தியாகிகளை பற்றி பேசுவது, தயவு செஞ்சு இது மாதிரி பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். பேசுங்க, தப்பு கிடையாது. அதாவது நம் மொழின்றது நம் உயிரோட கலந்த மொழி, மற்ற மாநிலத்துக்கு எப்படி அவங்க மொழின்றது தெரியாது, ஆனால் நம் மொழி என்பது நம் உயிரோட கலந்த மொழி. அதை வந்து நீங்கள் அதுக்காக போராடியவர்களை வந்து இப்படி கொச்சப்படுத்தி நீங்கள் பேசுகிறீங்க, அதுதான் ஒரு அரசியல் தலைவருக்கு நாகரிகமாக கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் கருத்துக்கள் வந்து மனசு முன்னோர்த்தர் வந்து புண்படாத மாதிரி இருக்கணும். நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் வந்து ரொம்ப வந்து எரிச்சலாக இருக்குது, ஏன்னா உங்கள் சொந்த கட்சிக்காரங்க கூட இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து பேச மாட்டாங்க, ஏன்னா அப்படி இருக்குது நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள். உங்களை தோக்கடிக்கிறதுக்கு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய திமுக அதிமுக நிர்வாகிகள் தேவையில்லை, உங்கள் கட்சி நிர்வாகிகளே போதும், ஏன்னா அங்கேதான் நடந்துட்டு இருக்குது. பேசுகிற வார்த்தைகளை வந்து அளந்து பேசுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்களை நான் பேச்சை முடிச்சுக்கிறேன். உங்களுடைய பேரும் முத்துப்பிரகாஷ், முத்துப்பிரகாஷ், பாய் பாய்.